ஹவுஸ் ஸ்வீட் கிச்சன் புதுக்குடி ஹோம்மேட் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவா ஆட் பண்ணுறேன். 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். எல்லாம் சரிசமமாக எடுத்துக்கோங்க. 500 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பண்ணியாச்சு. 1 கேரட் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லிக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மாவை ஊற்றுங்க. ரவா தோசைக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் தோசைக்கல். சுற்றிலும் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு பக்கம் சிவந்ததும் திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். கலர்ஃபுல்லாக நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹோம்மேட் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. புறான சைடிஸ் கோகனட் சட்னி, டொமேட்டோ சட்னி, மல்லி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.